ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்மளோட மொபைலில் எப்படி டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறது அப்படிதாங்க என்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பார்ல டெலகிராம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஸோ சர்ச் பண்ணோன்னே டெலகிராம் ஆப் வந்து வந்துடுங்க ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராமோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்ட்டுருக்கு பாருங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி தாங்க வரும் இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வர பர்மிஷனை அழுங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் டெலிகிராமுக்கு வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுக்க போறீங்களோ ஸோ அந்த நம்பரை வித் கண்ட்ரி கோடோடு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வேறு க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி தாங்க வரும் இதில் வந்து கன்டினியூ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கண்டினியூங்குறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வருங்க ஸோ அந்த நம்பரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டைப் ஆகி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும் அதுக்காக தான் இந்த கண்டினியூங்கிறத க்ளிக் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் வர பர்மிஷன் எல்லாத்தையும் அளவு கொடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆறு டிஜிட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் அதுவே டைப் ஆகி வெரிஃபை ஆகிடுச்சு வெரிஃபை ஆகி நம்மளோட டெலிகிராம் அக்கவுண்ட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம டெலிகிராம் வந்து ரொம்பவே ஈஸியன் சிம்பிளாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ டெலிகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த டெலிகிராமில் இருந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி சேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அதுக்கு இந்த டெலகிராமில் மேலே கார்னரில் மூணு கோடு இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா தாங்க வரும் இதில் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வர பர்மிஷனாக அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் காண்டாக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற எல்லா கான்டாக்டுமே இங்கே வந்து ஷோ ஆகுது பாருங்கள் ஸோ இதில் நீங்கள் வந்து யாருக்கு சேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்டை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தாராளமாக நம்ம வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணுற மாதிரி சேர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து வேல்முருகன் அப்படின்ட்டு ஒரு கான்டாக்ட் இருக்கு பாருங்கள் ஸோ இவங்களுக்கு நான் வந்து சேர்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ அதுக்கு அந்த கான்டாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேஜ் வந்து இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே வந்து மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிரும் இதுலையும் வாட்ஸ்அப் மாதிரிதாங்க இப்போ நீங்கள் அனுப்பின மெசேஜை வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் அனுப்பின மெசேஜை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு க்ரீன் கலர் டிக் வந்து காட்டுங்க ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ கலர் டிக் வந்து காட்டும் இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீன் கலர் டிக்கு வந்து காட்டுங்க இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி சேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி நம்ம வந்து டெலகிராம் மூலமாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வர பர்மிஷனை அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ அளவுங்கிறத கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மொபைல் கேலரி பேஜில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே இங்கே ஷோ ஆகுது பாருங்கள் இதில் நம்ம எந்த இமேஜை வந்து சென்ட் பண்ணுமோ இமேஜோ வீடியோவோ எதுனாலும் சரி எதை சென்ட் பண்ணுமோ அதை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஏதாவது கேப்ஷன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த கார்னரில் இருக்கிற அந்த சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நார்மலாக வாட்ஸ்அப்பில் நம்ம எப்போ ஒரு வீடியோ ஃபோட்டோவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரிதாங்க இப்போது வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணியாச்சு சென்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் டிக்கு வந்து காட்டுது இதே தான் அவங்க வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா டபுள் க்ரீன் கலர் டிக்கு வந்து காட்டுங்க இப்போது வாய்ஸ் மெசேஜ் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கார்னரில் இருக்கிற மைக் ஐக்கானை பிடிச்சி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து காட்டுங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பேசணுமோ பேசிவிட்டு நீங்கள் அந்த கார்னரில் இருக்கிற சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து ஈஸியாக எப்படி நம்ம மொபைலில் டெலகிராம் ஓப்பன் பண்ணுறது இப்போ டெலகிராமில் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணுறது ஃபீட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்தோம் இதை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வே வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சேந்திக்கிறேன் நன்றி வணக்கம்